அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில் குமார். 30 வயசு பெண். அவங்க ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணுறுப்பை சுத்தி சின்ன சின்ன சீழ் பருக்கள் மாதிரி வந்தது அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிறப்புறுப்பு பகுதியில பருக்கள் வர்றது இயல்பானது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வலியையும் அரிப்பையும் எரிச்சலையும் வேதனையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ நம்ம சிம்பிளா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வராம தடுக்கிறதுக்கான என்னென்ன எளிய வழிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல அது பருக்களா அல்லது மருக்களா அப்படின்றது வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். அது பருக்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம சாதாரணமா முகப்பரு வரும் இல்லையா, ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும், அதுல சீழ் வைக்கும், அதை பிரேக் பண்ணியாச்சுன்னா அந்த சீழ் வந்து வெளியே வந்துடும். இது வந்து பரு அப்படின்னு சொல்றது. மருக்கள் அப்படின்னா அதை உடைச்சிங்க அப்படின்னா அது வந்து சீடா வந்து வராது. அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். காலிஃபிளவர் ஷேப்ல இருக்கலாம், அல்லது ஸ்கின் டேக் மாதிரி இருக்கலாம், அல்லது பிளைன் பார்ட்டா கூட இருக்கலாம். மருக்களுக்கும் பருக்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சோ அது மருக்களா பருக்களா அப்படின்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சீழ் வச்சு இருந்ததுன்னா அது பருவா இருக்கும். சீழ் வைக்காம ஒரு எரப்ஷன் மாதிரி இருந்ததுன்னா அது மருவா இருக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ அந்த பிறப்புறுப்புல பருக்கள் மாதிரி வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதிகமா அந்த இடத்துல உள்ள முடியில உள்ளாடை ஏற்படுத்தக்கூடிய உராய்வு, அதாவது இன்னர்ஸ் போடுறீங்க இல்லையா, அந்த உராய்வு சில பேருக்கு வந்து ஈஸ்ட் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு வந்து அந்த பியூபிக் ஹேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதனால கூட அந்த மருக்கள் வந்து வரலாம். இப்போ மருக்கள் வராம நம்ம தடுக்கணும் அல்லது வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முதல்ல அந்த பருக்கள் வருது அப்படின்னா அந்த இடம் டர்ட்டியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ எப்பயுமே உங்க வஜைனல் ஏரியாவை நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கிறது நல்லது. நீங்க குளிக்கிற மைல்டு பாத்திங் சோப் வச்சே நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை பெண்ணுறுப்பு பகுதியில உள்ள முடிய நீங்க ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது. ஷேவ் பண்றதை விட ட்ரிம் பண்றது நல்லது. ஆப்போசிட் சைடு ஷேவும் பண்ணக்கூடாது, ட்ரிம்மும் பண்ணக்கூடாது. அந்த ஹேர் எந்த பக்கம் வளருதோ அந்த பக்கம் தான் நீங்க ட்ரிம் வந்து பண்ணிக்கணும். டீப்பா நீங்க ஷேவ் பண்ணீங்க அப்படின்னா கூட அதனால முடி வேர்க்கால டேமேஜ் ஆயிட்டு அங்க வந்து பருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எனவே மேக்சிமம் ஷேவிங் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்றது ரொம்பவே நல்லது. பெண்ணுறுப்பு பகுதியில எப்பொழுதும் ஈரப்பதத்தோட இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. எப்பயுமே அதை ட்ரையா வச்சு நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, குளிச்ச உடனே பாத்ரூம்லயே அந்த இடத்த கிளீன் பண்ணாமலே இன்னர்ஸ் வந்து போடுவாங்க. அது பிரேசியர் ஆகட்டும் அல்லது வந்து ஜட்டி ஆகட்டும், அவங்க வந்து உள்ள அங்கேயே வந்து ஈரத்தோடவே போடும்போது என்ன ஆகும், ஈரத்துல ஃபங்கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிட்டே இருக்கும். பெண்ணுறுப்பு பகுதியிலும் சரி, மார்பகத்தினுடைய அடிப்பகுதியிலும் சரி, அடிக்கடி அரிப்பு வந்து வந்துட்டே இருக்கும். நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னர்ஸ் போறது வந்து நல்லது. மேக்ஸிமம் அந்த பிரைவேட் பார்ட்ல நீங்க ஹேர் ரிமூவல் கிரீம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுனால பருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு மேக்ஸிமம். அதனால நீங்க ஹேர் ரிமூவல் கிரீம் வந்து பியூபிக் ரீஜன்லயோ அல்லது ஆக்சிலரி ரீஜன்லயோ அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு நாளைக்கு 2 முறையாவது சுத்தமான உள்ளாடை வந்து மாத்துங்க. நான் காலையில தான் இன்னர் போட்டேன், நான் ஈவினிங் மாத்திரமா அப்படின்லாம் இருக்காது. 2 டைம்ஸ் நீங்க வந்து வாஷ் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 டைம்ஸும் இன்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது நல்லது. ஏன்னா நம்முடைய வேர்வை வந்து அந்த இடத்துல ஷெட் ஆகிறதுனால அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மேக்ஸிமம் நைட் டைம்ல வந்து இன்னர்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல வந்து பிரீத்திங் வந்து வேணும், நம்ம ஸ்கின் ஆனது பிரீத் பண்ணணும். அதனால நைட்ல வந்து மேக்ஸிமம் இன்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இதே மாதிரி இன்னர்ஸ் நீங்க துவைச்சு நல்ல வெயில்ல காய போட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை திரும்ப நீங்க யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது காயுதோ காயிலையோ அந்த ஈரத்தோடவே மடிச்சு வச்சுக்குவாங்க. அந்த எலாஸ்டிக்ல வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால அங்க வந்து ஃபங்கஸ் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ அந்த சரியா காயாத இன்னர்ஸா திரும்ப திரும்ப போடும்பொழுது ரெக்கரண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரெக்கரண்ட் பருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ நல்ல உலர்ந்த உள்ளாடையை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, அது பிரேசியா இருந்தாலும் சரி, ஜட்டியா இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு அந்த பெண்ணுறுப்பு பகுதியில பருக்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க எந்த காரணம் முன்னிட்டும் பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் அது வந்து இன்ஃபெக்டிவ் ஆப்சிஸா இருக்கு அப்படின்னா அது மற்ற இடத்துலயும் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ பரு வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஏதாவது நீங்க லோஷனோ கிரீமோ அப்ளை பண்ணிக்கலாமே தவிர அந்த பருக்களை வந்து எந்த காரணம் முன்னிட்டும் பிரேக் பண்ணவே பண்ணாதீங்க. சில பேர் வந்து தன்னுடைய பிறப்புறுப்பு பகுதியை அழகுபடுத்திக்கிறதுக்காக சில ரெடிமேட் கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெடிமேட் கிரீம்ஸ்ல வந்து சல்பேட்டோ, கிளிசரின்ஸோ, பாராஃபின்ஸோ அண்ட் சம் அதர் கெமிக்கல்ஸோ இருக்கு அப்படின்னா அந்த கிரீமை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பர்சனல் பார்ட்ல கிரீம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜிக் இஷ்யூஸ்னால இச்சிங், பருக்கள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சில பேர் வந்து ஒபேசிட்டி இருந்தாலும் இந்த மாதிரியான பருக்கள் வந்து இருந்துட்டு இருக்கும். சோ உங்க உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுங்க. So, in the Mari Perkal Kapina, private partner, Ningon, clean our Chandale Pozo, look in the Noitu Varade, Aprivanda Chabina, Ninga Tayangama, Doctor Path, Katsalpani, Raparana symptomatic treatment at the Gringa Bina, the recurrent fungal infection, recurrent Perkal Prichinalan, the easier value on the Santoshumana or Kevalam, Nandri Vanakam.